வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம இந்த மினி பைப்பான் ஒன்று ரிமோட் கிட்டு அன்பாக்சிங் பார்த்தோம். அதில் நிறைய நண்பர்கள் இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இன்புட்டு அவுட்புட்டு வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னேன். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த ஐசியில் இந்த சைடு ஃபஸ்ட்டு முத பின்னு இந்த PT2258 ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னு, இந்த கீழே ஃபஸ்ட்டு பின்னு சைடு இருக்க போகிற இன்புட்டு, இந்த மேலே இருக்கிறது பூரா அவுட்புட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி சென்ட்ரு சப்பு போகிறேன். இந்த இன்புட் கொடுக்குறது மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுபடி கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம மாற்றி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இந்த ரிமோட்டில் பட்டன் வந்து மாறி வேலை செய்யும். உதாரணத்துக்கு நீங்கள் சென்ட்ரு கொடுக்குற இடத்துல போய் நீங்கள் சப்பு போகிற இன்புட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, சென்ட்ரு வாலியூம் ஏற்றுனீங்கன்னா சப்பு போகிற ஏறும், சப்பு போகிற ஏற்றுனீங்கன்னா சென்ட்ரு ஏறும். இந்த மாதிரி மாற்றி வேலை செய்யும். அதனால் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் இந்த இன்புட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு பின் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அடுத்து வந்து ஃப்ரண்ட் ரைட்டு, அடுத்து சென்ட்ரு, அதுக்கடுத்து சப்பு பர், அதுக்கடுத்து சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்டு ரைட்டு, மொத்தம் 6 சேனல். இது என்ன சேனல் இங்கே இன்புட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு பர், அடுத்து சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு. இது வந்து அவுட்புட்டு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இங்கிட்டு பூரா இன்னு, இது அவுட்டு. இதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே இன்புட்டு கொடுத்துடணும். அப்படின்னா தான் கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். சரி, இப்போ இந்த போர்டில் நம்ம என்னென்ன போர்டு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ESP போர்டை நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது இதில் நீங்கள் ஒரு ப்ரோலாஜிக் போர்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி FT003 மினி டிகோடரை இதில் ஜாயின் பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு HD ரெஸ்பான்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டீரியோ செட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்பில் இருந்தால் இது ஒரு ப்ரோலாஜிக் போர்டு கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு போர்டையும் நம்ம எப்படி இதில் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா சிலது உங்களுக்கு புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த போர்டை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல 12 வோல்ட் இன்னும் கொடுக்கலாம், இந்த இடத்துல கிரவுண்டு கொடுக்கணும். இந்த வோல்ட்டும் இந்த கிரவுண்டு கொடுத்தாவே இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆயிரும். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. அல்லது ஒரு SMS 12 வோல்ட்டு யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹம்மிங் பிரச்சனை இருக்காது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 12 வோல்ட்டு SMS பவர் சப்ளை லைன் எடுத்துருக்கேன். DC லைனு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ இந்த போர்டில் நம்ம ஃபஸ்ட்டு லைன் எப்படி கொடுக்குறோம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இன்புட்டு 12 வோல்ட் லைனு கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல கிரவுண்ட் லைனு கொடுத்துக்கலாம். இப்போ இன்புட்டு 12 வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 5 வோல்ட்டு ESP போர்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் தனியாக நம்ம யூஸ் பண்ணணும். அல்லது ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த போர்டில் 5 வோல்ட்டுக்கு வயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இப்போ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 78/5 ஒரு ரெகுலேட்டர் ஒன்று எடுத்துருக்கேன். இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 வயர் எடுத்திருக்கேன். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெகுலேட்டரில் நம்ம இன்புட் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டரில் முத பின்ல 12 வோல்ட்டு இன்புட் லைனுக்கு ஒரு வயரை பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து சென்டரில் ஒரு கிரவுண்டுக்கு ஒரு வயரை பற்ற வச்சுருவோம், அவ்வளோதான். இப்போ இன்புட்டில் 2 வயரை பற்ற வச்சாச்சு. இதில் இப்போ நம்ம இந்த 12 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்ல, அந்த இடத்துல இந்த லைனை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு இன்புட்லேருந்து ஒரு வயர் பற்ற வைக்கிறேன். அடுத்து கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ESP போர்டோட 5 வோல்ட்டு இன்புட் லைன் கொடுப்போம்ல, அந்த வயரை எடுத்துக்கேன். அதை வந்து இது வந்து 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும், 5 வோல்ட்டுங்கிற இடத்துல வயரை வந்து நம்ம இந்த ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் சால்டிங் பண்ணிடணும். சால்டிங் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து கிரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் நம்ம கிரவுண்டு கொடுத்தோம்ல, அதில் சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ESP போர்டுக்கு நம்ம வோல்ட் லைன் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இந்த போர்டில் இந்த IR சென்சார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ESP போர்டோட எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம இந்த
இந்த ரிமோட் கிட்டோட இந்த போர்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலை பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த போர்டில் இந்த ஐஆர் சென்சர் இருக்குல்ல, இந்த யூஎஸ்பி போர்டில் அதை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து கையை வச்சு இழுத்துக்கிட்டே நான் அதை சாடிங்க வச்சா அது வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சு ஐஆர் சென்சர் வந்துருச்சு. இப்போ அந்த ஐஆர் சென்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில், அதாவது இந்த பொசிஷனில் இருக்கும். இப்போ இந்த பொசிஷனில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொதல் பின்னு பார்த்தீங்களா, லெஃப்டில் அந்த மொதல் பின்னு தான் ஐஆர் அவுட்டு. இப்போ இந்த யூஎஸ்பி போர்டில் இந்த இந்த சைடு இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த பக்கம் லெஃப்டில் மொதல் பின்னு அதான் ஐஆர் அவுட்டு. அதில் வந்து ஒரு வயர் மட்டும் நம்ம சாலிங் பண்ணணும். இப்போ இந்த ஐஎஸ்பி போர்டில் இந்த மொதல் பின்னில் ஒரு வயரை சாலிங் பண்ணிக்கலாம். சாலிங் பண்ணியாச்சு. இந்த வயரை நம்ம இந்த இந்த ரிமோட் கிட்டோட இந்த போர்டு பார்த்தீங்களா, ஐஆர் சென்சர் இருக்க போர்டுக்கில் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், ஐஆர் அவுட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்களா, அந்த இடத்துல இந்த வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 12 வோல்ட் இன்னு, அந்த 12 வோல்ட்லேருந்து இந்த ரெகுலேட்டருக்கு 78/5 ரெகுலேட்டருக்கு இன்புட் கொடுத்துட்டோம். அதுலேருந்து அவுட் எடுத்து இந்த யூஎஸ்பி போர்டோட 5 வோல்ட்டில் கொடுத்துட்டோம். அடுத்து இந்த ஐஆர் சென்சரை எடுத்துகிட்டு அதில் ஐஆர் அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்து இந்த சென்சர் போர்டில் நம்ம ஐஆர் அவுட்டுங்கிற இடத்துல நம்ம கொடுத்துட்டோம். இப்போ யூஎஸ்பி போர்டோட வோல்ட் லைனும் அதே மாதிரி ஐஆர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூஎஸ்பி போர்டு இதெல்லாம் லைனை கரெக்டாக கொடுத்துருக்கோமானா ஆன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா இந்த யூஎஸ்பி போர்டுக்கு லைன் வந்துடுச்சு. இப்போ இந்த ரிமோட்லேயே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இதில் மோட் போட்டோன்னா நம்ம அமுக்கிறேன் பாருங்கள், பாருங்கள் அமுக்கும்போது லைன் அதாவது ஆக்சிஜன் போட்டு வருது. அடுத்து ப்ளூடூத்து, இப்போ எஃப்எம்மு. அடுத்து நீங்கள் யூஎஸ்பி போர்டு போட்டுருந்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி சரியாச்சு. இப்போ பாருங்கள் கவுண்டிங் ஓடுது. இப்போ இந்த ரிமோட்டே பார்த்தீங்கன்னா பாட்டு நெக்ஸ்ட்டு பட்டனு செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகும். பாருங்கள் 5வது பாட்டு 6வது பாட்டுன்னு செலக்ட் ஆகுதா, ப்ரீவியஸே அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி போர்டோட வால்யூம் கூட்டணும்னா இந்த ரிமோட்லேயே டூனிங் ப்ளஸ்ஸு டூனிங் மைனஸ்ன்றிருக்கலாம், அதை நம்ம கூட்டக்கூட இந்த யூஎஸ்பி போர்டோட வால்யூம் கூட்டிக்கலாம். அதே மாதிரி கீழே குறைச்சிக்கலாம். இதிலே யூக்லேசர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்குனிங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டில் ஈக்லேசர் மொத்தம் ஒரு 5 வேரியேஷன் வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த யூஎஸ்பி போர்டை கனெக்ஷன் பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த யூஎஸ்பி போர்டிலேருந்து இந்த FD003க்கு லைன் எப்படி கொடுக்குறது, அதே மாதிரி அந்த போர்டிலேருந்து இந்த ரிமோட் கிட்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது ஒரே வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் அந்த பார்ட் 2ல அந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.